ஹாய் காய்ஸ், எனக்கு வந்து வெக்டர் சேனல். இன்றைக்கான நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பேன் பண்ண 8 ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பொய்யாக இருந்தால் பொய் கிடையாது, கூகுள் சர்ச்சிங்கில் தான் பார்த்தது, உங்கள் எதிரில் தான் இருக்குது. நீங்கள் இதில் இருக்கிற 8 ஃபுட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம 8வதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஸ்நாக் நக்ஜி. இது பேர். இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு ஆக்டோபஸோட டென்டுகல்ஸ் தான், அதோட அதோட காலுங்க இதுங்கெல்லாம். இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவிக்கவும் இல்லை, வறுக்கவும் இல்லை, பொறிக்கவும் இல்லை, இது அப்படியே போடுறாங்க. அதனால தான் பேன் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். நம்பர் 7 பார்க்க போகிறது அக்கி ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்டை நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரூட்டில் ஏதோ ஒரு கெடுதி இருக்குது, அதுனால் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பேன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் மாதிரியே இருக்குது இந்த ஸ்வீட்டில் உள்ள. சரி, வாங்க நம்ம அடுத்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்பர் 6 பார்க்க போகிறது பலம் கேவியர். இது பார்த்திங்கன்னா ஒரு மீன் முட்டை. இதை ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுனால் இந்த மீனோட முட்டை தாங்க. இந்த முட்டையை கூட நிறைய நாட்டில் பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அந்த காரணம் எனக்கு பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முட்டை பார்த்திங்கன்னா சரியான ரேட்டு, நம்ம ஊர் காசோட அதிகம். நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் நான் இன்னொரு வீடியோவில் இது செக் பண்ணி சொல்கிறேன், இந்த முட்டையோட ரேட்டு எவ்வளோ. சரி, வாங்க நம்பர் 5 போய் பார்த்துடலாம். நம்பர் 5 பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிண்டர் சர்ப்ரைஸ். என்னடா சாக்லேட்டை கூட பேன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க சாக்லேட்டை கூட பேன் பண்ணிட்டாங்க மற்ற நாட்லேயும். இந்த சாக்லேட்டை ஏன் பேன் பண்ணாங்கன்னா, நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொம்மை தராங்க சாக்லேட் நடுவில், அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி, அதனால் கூட பேன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்பர் 4 போய் பார்த்துட்டு வரலாம். நம்பர் 4 பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் பார்த்தீங்கன்னா கெசு மர்சு. இதோட பேர். இது ஒரு ஃப்ரூட்டாக ஃபுட்டான்னு கூட தெரியல, பார்க்க ஃப்ரூட்டு மாதிரியாக இருக்குது, ஃபுட்டு மாதிரியாக இருக்குது. இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு சரியான காரணம் தெரியல, தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்பர் 3 பார்க்க போகிறது ஷார்க் ஃபின் சூப். அதாவது சொராவோட அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரக்கைங்கள்லாம், அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த சூப்பை செய்கிறாங்க. அதுக்கோசமே இதை பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சூப்பெல்லாம் செய்யக்கூடாது, அதனால் அந்த காரணத்தினால்தான் இதை பார்த்திங்கன்னா இந்த சூப்பை பேன் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க நம்பர் 2 போய் நம்ம பார்த்துடலாம். நம்பர் 2 நம்ம பார்க்க போகிறது பேர் பார்த்திங்கன்னா ஃபோய் கிராஸ். இதே தடை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மீட்டு தெரியுது நம்ம எல்லாருக்கும் பார்த்தாலே, அதாவது இது ஒரு கறின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது மேலே ஊற்றுறது பாருங்கள், இந்த கறியோ இல்லை இந்த மேலே ஊற்றுறது ஏதோ ஒன்றால் தான் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை நிறைய நாட்டில் இல்லைங்க, முக்காசி நாட்டில் தடை பண்ணிட்டாங்க. சரி, வாங்க நம்ம நம்பர் 1 போய் பார்க்கலாம். நம்பர் 1 பார்க்க போகிறது பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஸ்காட்டிஷ். இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு 3வதாக வர ஃபோட்டோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது பார்க்க அழகாக இருக்காங்க, இது எதில் பேக் பண்ணியிருப்பாங்க நீங்களே பாருங்கள். இதோ வருது பாருங்கள், இதில் வர இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏன் பேன் பண்ணியிருப்பாங்கன்னு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்தமாரி வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்தமாரி வீடியோ போடுறோம். ஓகேவா, பாய்.